அனைவருக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்னைக்கு நாங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கில் வச்சு பிரமந்தனார்ல அம்மாவை சந்திக்க போறோம் அம்மா வந்து எல்லாரையுமே யுத்தத்துல இழந்துட்டு தனிமையில இருந்து தன் ஒரு மகன் வருவானாடு ஏங்கி தவிக்கிறாங்க இருந்தாலும் அம்மாக்கு துணியா நான் இருக்கிறேன் இப்ப வேணுமென்றாலும் நான் வருவன் சொல்லியிருந்தேன் அம்மாவோட வீடியோவை போட்டு இப்ப ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு இன்னும் அம்மாவுக்கு உதவி செய்யல அம்மா எனக்கு போன் பண்ணி கதை இருந்தாங்க நீங்களும் என்ன பார்க்க வரல தானே அம்மா என்ன அம்மா கொஞ்சம் வேலையா ஓடி தெரியுறேன் கட்டாயமா உங்களை சந்திக்க வருவான்னு சொன்னேன் இன்னைக்கு மார்னிங் அம்மாவுக்கு போன் பண்ணி அம்மாட்ட கேட்டேன் அம்மா என்ன செய்யறீங்க நான் வீட்டை வரட்டா தான் நிக்கிறீங்களான்னு கேட்டேன் அம்மா சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க வாங்க அம்மா வாங்க உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டு வாங்க நேரடியா போவோம் அம்மாட்ட அம்மா இப்ப எப்படி இருக்கிறாங்க அம்மாட கையில காசு கொடுத்துட்டு வந்திருந்தோம் அம்மா அந்த காசை பிரியோசனப்படுத்தி இருக்காங்களா அதே நேரத்துல அதுல இருந்து சேமித்து இருக்கிறாங்களா எல்லாத்தையுமே நேரடியா போய் அம்மா ஒடைய கதைப்போம் வாங்க அம்மாட விட்ட போவோம்

சிரிச்சு கதைக்கிற நேரங்கள்ல சிரிச்சு கதைக்கிற நேரம் கவலைப்படுற நேரம் உங்களை கண்ட உடனே எனக்கு கண்டைக்கு நான் உள்ள சொல்றேன் என்ன நீங்க வரவே எனக்கு எங்கட இந்த பிள்ளையும் கேளுங்க அதுகளை உங்களை மாதிரியே தான் விவாட தமக்க ஒரே வயது தான் ரெண்டு உங்களை பார்த்தோன்னே எனக்கு

சரி ஆண்டி காசு தந்துட்டு போனேன் என்னென்ன வாங்கினீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு அரசு பண்ணி சீரகம் அதை மற்றது மருந்து கண்டு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வச்சிருக்கிறேன் காசு போறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினீங்களா உங்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனீங்களா இல்லை தானே இல்லை வியாழக்கிழம போகணும் அந்த அளவுக்கு இல்லை இப்போ எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா எவ்வளவு காசு இருந்தாலும்மா நாங்கள் சில காசை கண்டோன்னு ஆடம்பரமாக செலவழிக்கவும் கூடாது எங்கள்கிட்ட இருக்கிற இந்த இருந்த மாதிரியே இருக்கிற காசை கொஞ்சம் அதுல இன்னும் மிச்சம் பிடிக்காதான் பார்க்கணும் முந்தி வீண் செலவுகள் எனக்கு எந்த எப்பவுமே

மாற்றச்சு பண்டிகிற இது எனக்கு எப்பவுமே ஒத்தும் வராது மாற்றச்சு அது எங்க காட்சி நாங்கின்றாலும் சொல்லிடுவோம் அகப்பைய கூட போட்டுறாங்க என்ன விரும்பி சாப்பிடுவீங்க கறி வகைல என்ன பிடிக்கும் உங்களுக்கு கறி வகைகள் எனக்கு பிடிக்கும்ன்றது இல்லை ஏதோ பசிக்கு சாப்பிட்டா சரியா புரியா இவர் கைக்கு நாங்க பிடி பாகம் பிடிப்போம் அந்த பிள்ளைய கேளுங்க காலம காலமா சோறு கிடந்தா கூட காலமா என்னண்டு சாப்பிடுறது என்னண்டாலும் பணியில் வந்தாங்க சோறு இருக்கு சாப்பிடுங்க அப்ப நான் சொல்லுவேன் இந்த சோ சோறு கொஞ்சம் தான் கிடக்கு நாய்களுக்கு நான் காண எங்களுக்கு காணாதண்டு அப்ப இருங்க பத்து மணி மட்டும் இருங்க நான் பேனில் வந்தார்ட்டுட்டு உடனே கொஞ்சம் வந்துடுவாரு என்ன வாங்கிட்டு போய் ப்போச கால சாப்பாடு அதுகள் குட்டண்டா வீட்டுல சாப்பாடு எதுவும் செய்றன்னா கொஞ்சம் ஏன் போய் சொல்ல உள்ளதான் நான் சொல்றேன் மத்தியானம் காய்ச்சற சாப்பாடு கூட ஒரு கிலோ அரிசி ஒன்றரை கிலோ அரிசி சமைப்பேன் எப்போ சாப்பாடு அது கேட்டாங்கன்ட்டு சொன்னால் கூடுதலாக அரிசி வச்சு சமைப்பாங்க கொடுப்பீங்களா நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு வருவாங்களா அவங்கள்ட்ட எல்லாம் சாப்பாடு கேட்டு சமைச்சி அவங்களுக்கு இப்போ இத்தனை பார்சல் இங்கே தான் வந்தீங்க இந்த இடத்துல ஆ இங்கே வருவாங்க சாப்பாட்டுங்க கேப்பு சொல்லுவாங்க அம்மா எனக்கு தின சாப்பாடு வேணும் அப்படி அப்படி என்று சொன்னால் சமைச்சி சாப்பாடு கட்டி கொடுப்பேன் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிடுவோம் எங்களுக்கு மீன் வேணுன்னா அதே மீன் தான் கொஞ்சம் கூடுதலாக பண்ணிட்டு வருவார் அவைக்கும் காட்சி அந்த அவைக்கு சம்பளம் சோறையும் கொடுப்போம் நாங்கள் மீன் கறியில் சாப்பிடுவோன்றது இந்த புள்ளியக்களுங்க தெரியும் அப்படி நாங்கள் நெடுவலும் யாரு வந்தாலும் எனக்கு இல்லைன்றாலும் அவங்களுக்கு முதல் நாங்கள் கொடுப்போம் எந்த சாப்பாடும் இப்போ நான் நினைக்கிறேன் நீங்க அப்படி எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்ததால்தான் இப்போ ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் எத்தனையோ மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஒருத்த இயக்கம் சாப்பாடு கட்டுச்சுட்டா இங்கே இதுக்குள்ளேயே கதச்சவங்க எங்களோடைய கதைப்பாங்க நீங்களுக்கு தான் கொடுத்து பழக்கிறீங்க அவங்களுக்கு சாப்பாடு நான் சொல்லுவேன் இல்லை அதுகளும் எங்கள பிள்ளைகள் தான் எங்கட பிள்ளைகள் போய் எங்கெங்க பசியில் பட்டினியில கிடக்கும் அது ஆறு ஆறு பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு போய் சாப்பிடும் எப்போ கிளினிக் போகறீங்க வியாழக்கெழமை என்னத்துக்கம்மா அது உளநல கிளினிக்கு மற்றது கா கண்ணுக்கு திங்கள்ஸ் ஆட்டோல தான் போயிட்டு வர்றீங்க என்ன ஆட்டோ இங்கேருந்து ப பஸ்ஸில் போய் வரையக்க தான் ஆட்டோ புடிக்கும் ஆ இங்கேருந்து பஸ் இருக்கா இதுக்குள்ளேயே இங்க வராகம்மா அங்கே வரும் பிரம்மந்தன் சந்திக்கு வரும் ஆ அது மட்டும் போவீங்க அங்கால பஸ்ல போயிட்டு வரையை தான் ஆட்டோ புடி கப்பா அம்மா சாப்பிட இல்லையா இன்னும் சாப்பிட இல்லை மைனிக்கு தான் சாப்பிடுங்களே டைம் ஆச்சு தானே பன்னெண்டு ஆச்சு பிரச்சனை நீங்கள் அந்த சொன்னீங்க பிழிஞ்சிக்கா சொதி வைக்கணுமான்ட்டு ஓ அதுதான் போட்டு சொதி வச்சிருக்கேன் அதுவும் போட்டு சொதி அப்போ என்ன சாப்பாடு டே ரெடி எங்கள் பாப்பம் என்ன சமைச்சிங்க இது விளிஞ்சு காவம் போட்டு மீனும் போட்டு சொதிய வச்சிருக்கிறேன் சொதி வச்சுட்டு சோத்தையும்

என்னென்ன அம்மாட்ட அன்றைக்கி நான் கொஞ்சம் காசு தந்துட்டு போனேன் வீட்டுக்கு தேவையானது வாங்குங்க நீங்களும் வாங்கிட்டு மிச்ச காசு வச்சிருக்கிறேன் சொல்லியிருக்கீங்க அதையும் தாண்டி இன்றைக்கு உங்களுக்கு அரிசி பத்து கிலோ மாவு பத்து கிலோ மற்றது பிஸ்கெட் நாங்கள் நீங்கள் தான் சொன்னீங்க மாவு குடிக்கிறேன்ண்டு நாங்கள் சத்தான மாவு சஸ்டோஜன் போட்டு குடிங்க ஒவ்வொரு நாளோ மற்றபடி இதுக்குள்ளே பருப்பு இதில் சோப்பு எல்லாம் இருக்குது மோட்டின் இருக்குது பப்படம் உள்ளி கிழங்கு இதில் இதுலேயும் இருக்குது இதில் சோப் ஸ்டம்பு எல்லாம் இருக்குது இதெல்லாம் மற்ற சோப் இதில் கவுப்பி புளி கடலை வெங்காயம் நண்டின் மாவு ம் என்ன சோயா மீட் ம் மற்றது பார்சல் இருக்கு ஒன்று வந்து தேயிலை நான் ஊட்டப்பட கீழே கொட்டிடும் பதினாலு இல்ல மூணு பார்சல் இருக்கு வீட்டுல எடுத்து வைக்கிறேன் உண்டுக்குள்ள சீனி மற்றது என்ன எனக்கு சரிதானே அம்மாக்காக சேர்த்த தொகை வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் காசு உங்களுக்காக சேர்த்திருக்கிறான் இதில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி தந்திருக்கிறோம் முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா இதில் அம்மாக்காக ரெண்டு சட்டை வாங்கிட்டு இருந்தேன் நான் பாருங்க வடியா இருக்காண்டே அடிவாருக்கா போடுவீங்களா எப்படி காணுமா உங்களுக்கு சைஸ் தாங்களே வச்சு பார்ப்போம் சரி வெடியாரு என்ன அடுத்த முறை வேறேக்கா போட்டுட்டேன் இல்லைங்க இது கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக போடுவீங்களா ஃபுல்லாக போடுறேன் போடுறது இல்லை வட்டி செய்வீங்களா அப்போ கால் தூக்கி வைக்கிற கஷ்டத்துக்காக கட்டியா தான் போடுறீங்க இது கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்துட்டா நீங்க அப்ப கொஞ்சம் கொடுத்து பட்டி செய்யுங்க கோவிக்காதீங்க என்னோட அப்போ உங்களுக்கு சட்டைக்கு வந்து மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ரூபா முடிஞ்சிச்சு மொத்தமா வந்து நாப்பதினாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபா முடிச்சிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் சேர்த்த தொகை வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா பேலன்ஸ் வந்து பதினாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது இந்த ஐயாயிரம் ஐயாயிரவாய்கிட்ட கையில் இருக்கட்டும் தாங்க இதில் நீங்கள் எவ்வளோ இருக்கேன் பன்னெண்டு பன்னெண்டரை பதிமூன்று பதிமூன்றரை பன்னெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு எட்டு பதிமூணாயிரத்தி பதிமூன்று அஞ்சூறு இதில் இருந்துச்சு இதில் எண்ணூறுவா இருக்குது எண்ணூறு பதினாலாயிரத்தி எண்பது ரூபா நான் திருப்பி எண்ணூறுவாய்க்கா எப்படிங்கம்மா இந்த ஐயாயிரம் ரூபா கையில் வச்சுருங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதிமூவாயிரத்தி அஞ்சூறு பதிமூவாயிரத்தி அறநூறு பதிமூவாயிரத்தி எழுநூறு பதிமூவாயிரத்தி எண்ணூறு பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரம் பதினாலாயிரம் பதினாலாயிரத்தி நூறு பதினாலாயிரத்தி இருநூறு பதினாலாயிரத்தி முந்நூறு

மற்றது வந்து வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அந்த அண்ணா லண்டனில் இருக்கிறாரு உங்களோட வீடியோ பார்த்தோன்னே எங்களை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க தாங்கள் வந்து ஒரு சின்ன தொகுத்தாரம் அது அம்மாட்ட கொடுங்காண்டு அவர் எனக்கு அனுப்பின காசு வந்து நாற்பதாயிரம் ரூபா அப்போ ரெண்டையும் சேர்த்த அம்மா நாற்பதும் பதினையாயிரமும் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா அதில் உங்களுக்கு செலவழித்த காசு வந்து நாற்பதுனாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபா பேலன்ஸ் பதினாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா உங்கள்கிட்ட தந்துட்டேன் இப்போ இந்த ஐயாயிரம் என்னத்து இந்த ஐயாயிரம் வந்து கலைவாணன் சுப்பிரமணியம் ஃபேமிலி ஜெர்மனில இருந்து செய்திருக்கிறாங்க இருபத்தி ஓராயிரம் ரூபா காசு போட்டிருக்கான்னு சொன்னேன் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அதுல இருபதாயிரம் ரூபா எடுத்து உங்களுக்கு பதினையாயிரம் ரூபாவும் அம்மாக்கு ஐயாயிரம் ரூபாவும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க சரி நான் இந்த கையால் தான் சரியா அம்மாவுக்கு பதினாயிரம் ரூபாவும் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லிருந்தாங்க ஏன்னா நீங்க அம்மா பார்த்து கொண்டு அதே நேரத்துல நீங்களும் ஒரு வயசு போனேன் இல்லாத அம்மா அதனால உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுக்க சொல்லிருக்காங்க மிக்க பதினாயிரம் ரூபாவை அம்மாட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க சரி அம்மா அதுக்கு தான் உங்களை ரொம்பவே நன்றி கணக்கெல்லாம் ஓகே கேட்கணுமா என்னட்ட இந்த உதவியை செஞ்ச தம்பி ஆக்களுக்கு அதுகளும் அங்கே கஷ்டப்பட்டு இதுல தான் அவங்களுக்கும் இந்த காசு கிடைக்கும் அந்த உதவியை எங்களுக்கு செய்ததுக்காக வேண்டி அவங்க மேன் மேலும் இன்னும் இறைவன் துணை புரிஞ்சு அவங்க மேன்மேலும் நல்லா இருக்கணும் சொல்லி இறைவனை பண்ண இப்ப என்னண்டா இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி தந்திருக்கு இது கிட்டத்தட்ட நாளைக்கு உங்களுக்கு காணும் எனக்கு நான் நான் இப்படி சமைக்கிற மாதிரி ரெண்டு மாத்துக்கு ரெண்டு மாத்துக்கிட்ட பொருள் மாவும் காணும் ஆனா தேயிலையும் சீனியும் தான் எனக்கு கூடுதலாவே முடியும் ஏ நான் வந்தாலும் ஊத்தி கொடுக்கறது ஆர்வம் அது என்னத்துக்கு உள்ளதா சொல்ல வேண்டிய தேத்தனிக்கு சீனி தேயில எனக்கு கூடுதலா சமையலோட முடிக்கிறது சரி அப்ப உங்களுக்கு சீனியின் தேயிலையும் கூடவே வாங்கி தந்திருக்கு பாத்தீங்களா அப்ப மழை சரியாதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி அப்ப சந்தோஷம் தானே சரி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா வச்சிருக்கேன் சொல்லியிருந்தீங்க அதை விட இப்போ மேல அதிகமா காசு தந்திருக்கு உங்களோட மருத்துவ செலவுக்கும் வச்சு கொள்ளுங்க கையில என்னென்ன அம்மா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க உங்களுக்கும் காசு தொலை தருவாங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க

கறிாம இல்ல கரைப்படி வரவைக்கத்தான் ஓடி போய் அவசரமா காணும் எல்லாருக்கும் சோறு அம்மா சொன்ன மாதிரி ஒரு பானையில எல்லாருக்கும் சோறு போட்டு முடிச்சிட்டாங்க நாளைக்கு அம்மாவோட பானைக்கு சோறு அள்ள எல்லாம் வரது போல அம்மோட மனசு அப்படி தானே அந்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ன்றது நடக்குது நான் அந்த லாஸ்ட் அவரே அம்மாட்ட சொல்லிருந்தேன் அந்த விழுமுலிக்கால சாப்பிடணுமா கறி வச்சுட்டு அதுக்காக அம்மா விழுமுலிக்காவும் மீனும் போட்டு சொதி வச்சிருக்கிறாங்களா மாசம் படிக்க நல்லா இருக்கு மாசத்தை பாக்க அம்மா கழவு

விழுமலிக்காய் மருத்துவத்துல இருந்து விழுமுலிக்காய் கறி சாப்பிடுவேன் பிடிக்க குத்தரிசிதான் சமைக்கிறது எல்லார் சதியும்தான் ஏன்னா நாங்க வாங்கிட்டு வந்தோம் குத்தரிசி அதான் யோசிச்சு அதை சமைக்க மாட்டேங்கிறோம் உண்டு எல்லார்கிட்டையும் நானு சாப்பிடுறது அதிலையும் கொஞ்சம் கொடுத்து கொள்றதை அப்படியா சாப்பிடக்க சாப்பிட முதல் அவைக்கு வச்சுட்டு தான் நான் சாப்பிட வலி

அம்மா சாப்பாடு முடிச்சிட்டேன் சாப்பாடு நல்லா இருந்துச்சு எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுட்டேன் அதான் சொன்னனே மழமையே அங்கேயும் போன கடையில சாப்பிட இன்னும் கண்ணாழைய பூரா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன் இது நீங்க சாப்பிடுங்க எல்லாத்து செங்காயை மட்டுமே நான் காணும் இது அம்மா எனக்கு தகுந்தா அனுப்புனேன் சீதனம் அப்படியா சீதனம் குடுக்குது அம்மா சீதனம் குடுக்கணும் மாட்டேங்கிறாங்க அம்மா சீதனம் தானே தானே வானம் என்ன அம்மாக்கு நாம தான் சந்தோஷம் பண்றாங்க அப்ப அம்மா செய்தா திறந்தான இவனும் கட்டாயமா முதல் கட்டமா அம்மா எனக்கு விளாங்க தந்து அனுப்புறாங்க வெறும் கையோட போக கூடாது அதான் டேஸ்டான சாப்பாடு தந்து டெய் விளாங்க தந்து அனுப்புறாங்க சரி அம்மா சந்தோஷம் போயிட்டு வரேன் கட்டாய கட்டாயமா இன்னொரு நாள் வரேன் சரியா போயிட்டு வா கண்டிப்பா அடுத்த முறை வரேன் யோசிக்காதீங்க பாய்